ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாம் ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ உலக புகழ் பெற்ற பிள்ளையார் பட்டி விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உலக புகழ்பெற்ற விநாயகர் திருக்கோவில் உள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் வருட பிறப்பு விநாயகர் சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதில் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இதேபோல் இந்த ஆண்டும் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது கொரோனா வைரஸ் காரணமாக இந்த ஆண்டு பக்தர்களுக்கு கோயிலுக்குள் அனுமதி அளிக்கப்படவில்லை சிறப்பு பூஜைகள் இணையதளத்தில் ஒலிபரப்பப்பட்டன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாராபுரத்தில் ஐம்பது இடங்களில் வீடுகளில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை நடைபெற்றது இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பு சார்பாக இந்த பிரதிஷ்டை நடத்தப்பட்டது விநாயகர் சிலை வைக்கும் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றும் விதமாக வீடுகளில் வைத்து விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன விநாயகர் சிலைகளுக்கு நூற்றி எட்டு மூலிகை மூலமாக ஹோமம் மற்றும் பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன சிலைகளுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மடக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இதற்காக கோவிலில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன உடல் வெப்ப பரிசோதனை செய்து பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் ஆண்டுதோறும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை இதேபோல் விபூதி பூஜை செய்யப்பட்ட பிரசாதம் மற்றும் பூ ஆகியவையும் கொடுக்கப்படவில்லை குறைந்த அளவிலான பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் கொரோனா வைரஸ் தண்ணீரை போல் கரைந்துவிட வேண்டும் என்ற நோக்கில் ஐஸ் கட்டியில் விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த இளஞ்செளியன் என்பவர் ஐம்பது கிலோ எடையுள்ள ஐஸ் கட்டியில் விநாயகர் சிலையை உருவாக்கியுள்ளார் தேனியில் உள்ள தனியார் ஐஸ் கம்பெனியில் சுமார் முப்பது நிமிடம் ஐஸ் கட்டியை உளியை வைத்து செதுக்கி விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளார் இந்த விநாயகர் சிலை எட்டு மணி நேரத்தில் சிறிது சிறிதாக கரைந்து நீராக மாறியது இந்த விநாயகர் சிலை செய்வதற்கு எந்தவொரு செயற்கை பொருட்களும் பயன்படுத்தவில்லை என்றும் இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார்